ஹலோ ஃபன் தமிழ் வியூவர்ஸ், எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். மக்கள் எவ்வளியோ அவ்வளியே ஃபன் தமிழ். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். குறிப்பு இன்னைக்கு எடுத்திருக்க கண்டென்ட் யார் மனசையும் புண்படுத்தா இல்ல, எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி. கர்ணன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பக்கத்துல கேட்டுருவோம்ல. கர்ணன் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? ஆக்சுவலா கர்ணன் படம் சொல்லக்கூடாது, இது ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வர நிறைய உண்மையான சம்பவங்கள் வந்து நான் எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருக்கு. அது மட்டும்தான் நல்லா இருக்கு, அது மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்றதெல்லாம் இது ஒரு படமாக ஒரு கன்சிடர் பண்ணுறதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை நான் தேடிட்டு இருக்கேன். ஆஸ்கர், ஆஸ்கருக்கு ஆஸ்கருக்கு எதிர்பார்க்கலாம், வீடு தேடி வரும். ஓகே, அவனை நீ மாட்டுடா. அது தேவையில்லாத ஷார்ட்ஸ் போக 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 வந்து நமக்கே வந்து ஐயோ எப்படா என்ன கரும நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரம் படத்தை ஸ்லோ மோஷன் போட்டு ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்காங்க. அதாவது இன்னொரு மாஃபியாவ இன்னும் கேவலமா பார்த்த மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் மாஃபியா படம் பார்த்தாது இவங்க தெரிஞ்சிருக்கலாம். மனசாட்சியே இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ஸும் அந்த படத்துக்கு அப்பப்போ நம்ம போர் அடிக்குதுன்னு நினைக்கிற டைம்லலாம் அவர் கொடுக்குற அந்த மியூசிக்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு. அதில் ஒரு கதைக்களம் இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும், அதில் ஒரு லவ் இருக்கும். அதே எல்லாத்தையுமே வந்து இதுலேயும் மாரி செல்வராஜ் வந்து ரசிக்க ரசிக்க எடுத்திருக்காரு. ஆனால் அவர் மட்டுமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நமக்கெல்லாம் ஒரு அருவியை போட்டிருக்காப்புல, நமக்கெல்லாம் ஒரு அருவியை போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு தனுஷ் கையில் வாழை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ தான் தெரிஞ்சது, கோடான கோடி ரசிகர்களை வந்து அறுக்கணும் இல்லையா, கர 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 கரன்னு. அது ஒரு நல்ல பதமான கத்தி போல நல்லா அறுத்து விட்டாப்புல. ஸோ இதையும் வந்து தனுஷ் ஃபேன்ஸ்லாம் மனசாட்சி இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசையை மூட்டி விட்டு உள்ளே போய் உட்காந்தா அடங்குங்க எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா கிளைமேக்ஸே என்னால் முடியல, எப்போ எப்போ போகிறோமா அப்படியெல்லாம் கேட்கப்படாது போங்க. நிறைய சீன்லலாம் அந்த முக்கியமான சீனை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் அதில் கிளாப்ஸ்லாம் தட்டி முன்னாடி ரோலில் வந்து முடியல முடியல. நம்மளோட மைண்டு வெவ்வேறு கோணத்தில் போகும், அதெல்லாம் அடக்கிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காருங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலில் உள்ள ஏசியில் உட்காந்தா கூட இல்லை நான் ஏசியில் இருக்க மாட்டேன் நான் வெளில போக வேண்டாங்கிற அளவுக்கு படம் இருந்தது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா வச்சு எடுத்திருக்காங்க. அது பெரிய அருவியாக இருக்கு. அந்த வாழை எடுத்து ரெண்டு சைடு வந்து கிளைமேக்ஸ்ல டப்பால் டிப்பின் அடிப்பு அடிப்பாரு. சோ தனுஷ் ஃபேன்ஸ் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாவம்.